தினசரி நடைபயிற்சி செய்வதால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள். இனிமேலாவது தினசரி நடைபயிற்சி போகவில்லை என்றால் நீங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என மருத்துவர் சொல்லிவிட்டாரே என்று வேறு வழி இல்லாமல் நடைபயிற்சி செய்பவர்கள்தான் இன்று ஏராளம். நமது உடல் உறுப்புகளான மூளை, இதயம், நுரையீரல், கண்ணீரல் போன்றவை நம்மை உயிர்ப்புடன் வைத்திருக்க இடையிடாமல் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இவை அனைத்தையும் தாங்கி பிடித்திருக்கும் நாம் தான் நடக்காமல் ஓடாமல் நம் உள்ளுறுப்புகளுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். நம் உள்ளுறுப்புகளுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தையும் பிராணவாயு செறிவையும் ஏற்படுத்தி சிறப்பாக செயல்பட வைக்கவும் நோய்கள் வராமல் பாதுகாக்கவும் நம்மிடையே இருக்கும் மிக முக்கிய ஆயுதம் நடைபயிற்சி. ஆனால் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தாமல் துருப்பிடிக்க வைத்து விடுவதுதான் நோய்களுக்கு கொண்டாட்டமாக போய்விடுகிறது. இந்த வீடியோவில் நடைபயிற்சியின் முக்கியத்துவம் மற்றும் நோயின்றி நம்மை பாதுகாக்க எந்தெந்த வகையில் பயன்படுகிறது என்பதை முழுமையாக பார்ப்போம். அதற்கு முன் மறக்காமல் உள்ளேகெல்தன் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முதலாவதாக, தினசரி நடைபயிற்சி செய்வதால் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. மேலும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் தினசரி 40 நிமிடம் நடைபயிற்சி செய்தால் 11 புள்ளிகள் இரத்த அழுத்தம் குறைகிறது என கண்டறியப்பட்டுள்ளது மற்றும் 15 நிமிடம் உடற்பயிற்சி செய்வதால் இருதய நோய்களில் ஏற்படும் இறப்புகளை 15% குறைக்கிறது எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. 2002 நடத்தப்பட்ட ஆய்வில் பெண்களின் இருதய நிகழ்வுகளை தடுப்பதற்கான தீவிரமான உடற்பயிற்சியுடன் ஒப்பிடும் போது வாரத்திற்கு குறைந்தது 2.5 மணி நேரம் நடைபயிற்சி செய்யும் பெண்கள் அல்லது தீவிரமான உடற்பயிற்சி செய்யும் பெண்களுக்கு மாதவிடாய் நின்ற பின் இருதய நோயால் பாதிக்கப்படுவதற்கான ஆபத்து 30% குறைவாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. 2வதாக, தினசரி நடைபயிற்சி செய்வது உங்கள் வாழ்க்கையில் பல வருடங்களை சேர்த்து நீண்ட ஆயுளை வாழ வைக்கும். 2012 ஜெனரல் பப்ளிக் லைப்ரரி ஆஃப் சயின்ஸ் மெடிசன் வெளியிட்ட ஆய்வில் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கும் உடற்பயிற்சி செய்யாதவர்களுக்கும் இடையே நடத்தப்பட்ட ஆய்வில் உடற்பயிற்சி செய்பவர்கள் உடற்பயிற்சி செய்யாதவர்களை விட நீண்ட ஆயுள் வாழ்கிறார்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என நினைத்தால் தினசரி 15 நிமிடங்களாவது ஏதேனும் உடற்பயிற்சி செய்யுங்கள். 3வதாக, தினசரி நடைபயிற்சி செய்வதால் மன அழுத்தத்தை போக்குகிறது. 2018 நடத்தப்பட்ட ஆய்வில் நடைபயிற்சி செய்வதால் மன அழுத்த ஹார்மோனை அகற்றவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. இதன் மூலம் அறிவாற்றலை அதிகரிக்கவும் சோர்வை குறைக்கவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் உதவும் என கண்டறியப்பட்டுள்ளது. 4வதாக, தினசரி 30 நிமிடம் முதல் 40 நிமிடம் விறுவிறுப்பான நடைபயிற்சி செய்வதால் உடலில் உள்ள கலோரிகளை எரித்து உடல் எடையை குறைக்கும் மற்றும் உடல் அதிகரிப்பு மற்றும் அதனுடன் தொடர்புடைய உடல் நல சிக்கலை குறைக்க உதவும். 2014 ஜேர்னல் ஆஃப் பயோ கெமிஸ்ட்ரி வெளியிட்ட ஆய்வில் 12 வாரங்களுக்கு வாரத்திற்கு 3 முறை 50 முதல் 70 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யும் பெண்களில் உடல் கொழுப்பு 1.8% குறைகிறது என கண்டறியப்பட்டுள்ளது. நடைபயிற்சி செய்தாலே எடையை குறைக்கலாம். ஆனால் உங்களுடைய இலக்கை வெறும் எடையை குறைப்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கானதாகவும் விரிவுபடுத்தினால்தான் உடல் உறுதியாக இருக்கும். அதற்கு நடைபயிற்சி செய்வதோடு வேறு சில உடற்பயிற்சியை செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 5வதாக, தினசரி நடைபயிற்சி செய்தால் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை அளவை குறைக்கிறது. மேலும் மருத்துவ ஆய்வின்படி தினசரி 30 நிமிடம் நடைபயிற்சி செய்வது சர்க்கரை நோய் ஏற்படும் அபாயத்தை 90% குறைக்கிறது. மேலும் உலக சுகாதார அமைப்பான WHO 18 முதல் 64 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு வயது வரும் குறைந்தது தினசரி 30 முதல் 40 நிமிடம் ஏதேனும் உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் என கூறுகிறார்கள். காலையில் தூங்கி எழுந்ததும் விருப்பமில்லாமல் நடக்கணுமே என்று நடப்பது முழுமையான நடைபயிற்சி அல்ல. உடலை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் உற்சாகமாக தினமும் நடப்பதே உண்மையான நடைபயிற்சி. ஒரு கையால் செல்போனை பேசிக் கொண்டும் மறு கையை பாக்கெட்டில் சொருகிக் கொண்டும் உல்லாசமாக நடப்பதால் எந்த பயனும் இல்லை. 2 கைகளையும் முன்னும் பின்னும் வீசி நிமிர்ந்த உடலுடன் விவேகமாக நடை போடுவதுதான் உண்மையான பயிற்சி. முன்பெல்லாம் ஒவ்வொரு செயலுடனும் நடை எனும் பயிற்சி ஒன்றிணைந்திருந்தது. ஆனால் இப்போதோ நடைக்கு வாய்ப்புகளே இல்லாமல் போய்விட்டது. வாய்ப்புகளை உண்டாக்குவதுதான் முக்கியம். காலை பிறக்கும் இளஞ்சூரியன் மற்றும் மாலை மறையும் கதகதப்பான சூரியனின் பார்வையில் உற்சாகமாக நடந்து செல்வோம். ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் எந்த உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். மேலும் உங்களுக்கு உடற்பயிற்சி பற்றி ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள்.